திமுகவின் மூத்த தலைவர்கள் சிலர் அதிருப்தியில் உள்ளதாக கூறப்படும் சூழலில் திருச்சியில் ஒட்டப்பட்ட போஸ்டர்களில் அக்கட்சியின் முதன்மை செயலாளர் கே என் நேருவின் புகைப்படம் இடம்பெறாதது விவாதமாக மாறியுள்ளது. திமுகவின் திருச்சி மாவட்ட செயலாளராக 20 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்தவர் கே என் நேரு. கட்சி ரீதியாக 2018 அந்த மாவட்டம் இரண்டாக பிரிக்கப்பட்ட போது தெற்கு மாவட்ட செயலாளராக அவர் நியமிக்கப்பட்டார். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கட்சி ரீதியாக திருச்சி மாவட்டம் 3ஆகவும் மாநகரம் தனியாகவும் பிரிக்கப்பட்டது. இந்நிலையில் கட்சியின் முதன்மை செயலாளராக கே என் நேரு அறிவிக்கப்பட்டதால் தெற்கு மாவட்ட பொறுப்பாளராக மகேஷ் பொய்யாமொழி நியமிக்கப்பட்டார். கருணாநிதி குடும்பத்தின் நெருங்கிய நட்பு வட்டத்திலிருந்த குடும்பத்திலிருந்து வந்த மகேஷ் பொய்யாமொழி திருச்சி மாவட்ட அரசியலில் களமிறங்கியது முதலே இருதரப்பிற்கும் மெல்ல உரசல்கள் தொடங்கிவிட்டன. மகேஷ் பொய்யாமொழி திருச்சி தெற்கு மாவட்ட பொறுப்பாளர் ஆக்கப்பட்டதற்கு பிறகு கே என் நேருவின் மகன் அருணும் அரசியல் நிகழ்வுகளில் பங்கேற்க தொடங்கியுள்ளார். இந்த சூழலில்தான் திருச்சி தெற்கு மாவட்ட மகளிரணி செயலாளராக 3வது முறையாக நியமிக்கப்பட்டார் முன்னாள் கவுன்சிலர் லீலா. இதற்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் அவர் சார்பில் ஒட்டப்பட்ட போஸ்டரில் கே என் நேருவின் புகைப்படம் இல்லை. இந்த விவகாரம் சர்ச்சையை ஏற்படுத்தவே இதுகுறித்து நாம் லீலாவிடம் கேட்டபோது தவறு நடந்துவிட்டதாகவும் உள்நோக்கம் ஏதும் இல்லை எனவும் விளக்கமளித்தார். அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க கோர்ட் எடுத்து வச்சிருக்காங்க, அது ஏதோ மிஸ் ஆயிடுச்சு, வேற ஒண்ணும் இல்ல. ஆமா, அது வந்து தலைமையில எதுவும் கேட்டாங்களா? இது ஒருபுறம் இருக்க, அண்மையில் பொன்மலை ரயில்வே பணிமனை முன்பாக நடந்த திமுகவின் ஆர்ப்பாட்டத்திற்கு ஒட்டப்பட்ட போஸ்டர்களிலும் கே என் நேருவின் புகைப்படம் இடம்பெறாதது அவரது ஆதரவாளர்களை அதிருப்தியில் ஆழ்த்தியுள்ளது. அவங்க போஸ்டர்ல படம் போடாம போட்டாங்க, அப்புறம் அமைச்சர் கேட்டாரு ஆர்ப்பாட்டத்துல போஸ்டர் விவகாரம் குறித்து திருச்சி தெற்கு மாவட்ட பொறுப்பாளர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியிடம் நாம் கேட்டபோது கட்சியின் அதிகாரப்பூர்வ போஸ்டரில் கே என் நேருவின் புகைப்படம் இடம்பெற்றிருந்ததாக கூறினார். முகநூலில் பதிவேற்றப்பட்ட தவறான போஸ்டர்கள் உடனடியாக நீக்கப்பட்டு விட்டதாகவும் கூறிய அவர், தங்களுக்குள் எந்த பிரச்சனையும் இல்லை என்றும் தெரிவித்தார். தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் திமுகவில் இதுபோன்ற உட்கட்சி பூசல்கள் எழுவது அரசியல் வட்டாரத்தில் பேசுபொருளாகியுள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக திருச்சியிலிருந்து செய்தியாளர் மகேஸ்வரன். திமுகவில் பதவிகள் வழங்காததால் மூத்த நிர்வாகிகள் அதிருப்தியில் உள்ளதாக முன்னாள் மத்திய அமைச்சர் மு க அழகிரி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக நமது மதுரை தலைமை செய்தியாளர் ஸ்டாலினிடம் அவர் தொலைபேசியில் பேசிய போது தான் ஏற்கனவே கூறியது போல திமுக பெரும் சரிவை சந்திக்கும் என்று மு க அழகிரி தெரிவித்தார். சார், இப்ப நம்ம அந்த திமுக மூத்த நிர்வாகிகள் எல்லாம் அதிருப்தியில இருக்காங்கன்னு சொல்லி ஒரு விஷயம் சார் கேள்விப்பட்டிருக்கேன். ஏற்கனவே சீனியர்ஸ் எல்லாம் வெளியில வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி. ஆமா, அதை நடக்கவும் செய்யும். இப்ப அதே மாதிரி நிறைய துரம்பரங்கள் விட்டு நிறைய பேர் அதிருப்தியில இருக்காங்க, எல்லாரும் வெளியில வர போறாங்க. எல்லாம் பதவி தானுங்க, பதவிதான் எல்லாம் பதவிதான்னால இன்னொரு இடத்துக்கு போறாங்க அப்படின்ற பதவி இன்னும் கிடையாது. எல்லாமே பல பல காரணங்கள் இருக்கும், தெரியல. நான் தலையிடுறது கிடையாது. அதான் அவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்க சார், உதயநிதி ஸ்டாலின் வந்த பின்னாடிதான் இந்த அவங்களுக்கு மனசங்கடங்கள் வருது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாது, இன்மையிலேயே தெரியாது. நான் யார்கிட்ட கேட்கறது கிடையாது, ஒன்னும் 5-6 மாசம் ஆச்சுருந்தாங்க, யாரையும் பாக்குறது கிடையாது. இல்ல, இதே நிலைமையில போனா திமுக என்ன நிலைமையில போய் நிக்கும் சார்? சரி, அப்புறம் நீங்க பாருங்களேன், இப்போ எப்படி இருக்குன்னு சொல்றீங்க, அப்புறம் அடுத்த எலெக்ஷன் எப்படி இருக்க போதும், ரிப்பீட் ஆகணும், அப்புறம் நிறைய ப்ராப்ளம். கர்நாடகாவில் முகநூலில் போடப்பட்ட ஒரு பதிவால் ஏற்பட்ட சர்ச்சை கலவரமாக மாறி 3 உயிர்களை பலிவாங்கியுள்ளது. என்ன நடந்தது? பெங்களூரு புலிகேசி நகர் சட்டமன்ற உறுப்பினரான காங்கிரஸை சேர்ந்த அகண்டா ஸ்ரீனிவாசமூர்த்தியின் உறவினரான நவீன் என்பவர் அண்மையில் இஸ்லாம் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் முகநூலில் பதிவு ஒன்றை போட்டுள்ளார். இந்த பதிவு வைரலாகி எதிர்ப்பு எழுந்த நிலையில் நவீனின் முகநூல் பக்கத்தில் இருந்த அந்த பதிவு அகற்றப்பட்டது. இந்த விவகாரம் தொடர்பாக டிஜிஹள்ளி காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இந்த சூழலில் நேற்றிரவு காவல் பைரசந்திரா பகுதியில் உள்ள எம்எல்ஏ ஸ்ரீனிவாசமூர்த்தியின் வீட்டிற்கு முன்பு கூடிய ஆயிரக்கணக்கானோர் திடீரென அவரது வீட்டின் மீது கற்களை வீசி தாக்குதல் நடத்தினர். மேலும் பெட்ரோல் குண்டுகளை வீசியதுடன் அங்கிருந்த கார் உள்ளிட்ட வாகனங்களை தீக்கிரையாக்கினர். இதனால் அந்த இடமே போர்க்களம் போல காட்சியளித்தது.
சென்டர் ஆல்ரெடி தான் இருக்கும் சென்டர்னா சென்டர் இது ஆல்சோ இது 8 மார்க் இருக்குது. இதையடுத்து அங்கு வந்த தீயணைப்பு வாகனத்தையும் கலவரக்காரர்கள் சேதப்படுத்தியதால் தாங்கள் திரும்பி சென்றதாக தீயணைப்புத்துறை வீரர்கள் தெரிவித்துள்ளனர். இதனிடையே டிஜேஹள்ளி காவலயத்திற்கு சென்ற கலவரக்காரர்கள் போலீஸ் ஸ்டேஷன் மீதும் கற்களை வீசியும் வாகனங்களை எரித்தும் தாக்குதல் நடத்தினர். இதையடுத்து கலவரக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே மோதல் மூண்டது. போலீசார் நடத்திய துப்பாக்கி சூட்டில் 3 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். காவல்துறை தரப்பில் 60க்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாகவும் இதுவரை 110க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் பெங்களூரு காவல் ஆணையர் கமல் பந்த் தெரிவித்துள்ளார். சர்ச்சைக்குரிய வகையில் பதிவிட்ட எம்எல்ஏவின் உறவினர் நவீனும் கைது செய்யப்பட்டதாக அவர் கூறினார். மேலும் நிலைமை கட்டுக்குள் வந்துவிட்டதாகவும் இருந்தாலும் நகர் முழுக்க 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாகவும் கமல் பந்த் கூறியிருக்கிறார். இதனிடையே கலவரத்தின் போது புலிகேசி நகர் பகுதியிலிருந்த இந்து கோவிலுக்கு எதுவும் சேதமாகிவிடக்கூடாது என்பதற்காக முஸ்லீம் இளைஞர்கள் அரண் அமைத்து நின்ற காட்சிகள் சமூக நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாய் மாறியுள்ளது. முகநூல் பதிவு விவகாரம் மத கலவரமாக மாறிவிடக் கூடாது என்பதற்காக கோவிலின் முன்பு அரண் அமைத்து நின்றதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இதுவரை இல்லாத அளவாக ஒரே நாளில்